அதானே வர்கீஸ் அங்கதான் நிக்கிறான் வர்கீஸ் அங்கதான் நிக்கிறான் வர்கீஸ் ஹலோ கைஸ் நீங்கள் பார்க்குறது கேட்குறது வர்கீஸு கேம்கி நான் உங்கள் வர்கீஸு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாற்றத்தை நம்ம பண்ண போகிறோம். என்ன தெரியுமா, இத்தனை நாளாக கமெண்ட்டை ஃபுல்லாக கடைசியாக தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம், இந்த தடவை கமெண்ட்டை வந்து மொதலாக பார்க்குறோம். வாங்க இப்போ அந்த கமெண்ட்டை பார்த்து போடுவோம். இதுதான் அந்த கமெண்ட்டு. அதில் என்னன்னா, அண்ணா ஒன் மில்லியன் வரணுமண்ணா, காட் பிளஸ் யூ அப்படின்னு போட்டிருந்தாங்க. நானும் சரின்னு ரிப்ளை பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா இன்னொரு ஆள் என்ன பண்ணியிருக்காரு, ரெப்பு இங்கிலீஷ்னு போட்டிருந்தார். எதுக்கு இப்படி போடுறாரு அப்படின்னு உள்ள போய் பார்த்தோம்னா, திரும்ப அந்ததை பார்த்தோம்னா, காட் பிளஸ் யூக்கு காட் பிளீஸ் யூ அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. சரி, அது வந்து அவர் ஆட்டோ கரெக்ஷனில் ஒரு அளவுக்கு அதிகமான அன்புல அது மாதிரிலாம் தப்பு வரத்தான் செய்யும். நானே நிறைய டைம் ஆட்டோ கரெக்ஷனில் மாட்டிக்கிட்டு பல தடவை முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அவசரப்பட்டுட்டே கொஞ்சம் அவசரப்பட்டுட்டே குமார் அப்படின்ற மாதிரிலாம் கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால இதை வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம கண்டுக்க வேணாம். ஏன்னா இதை விட மோசமான சம்பவம்லாம் ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கு. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் அந்த ஸ்டாஃப்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இது மாதிரி நாளைக்கு கிளாஸ் இருக்கா வகுப்பு இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கான். அவர் மெசேஜ் பண்ணதுக்கு அந்த வாத்தியாரு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன எதுக்கு திட்டுறாருன்னு திரும்ப அனுப்பின மெசேஜ் பார்த்துருக்கான். நாளைக்கு கிளாஸ் இருக்கிறா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக நாலு கிளாஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுவிட்டான். ஏன்டா யாருக்கிட்ட வந்து நான் கிளாஸ் கேட்டுக்கிட்டு இருக்கேன், குடியார பயலாக இருப்பான் போலேன்ட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டார் போல. அது மாதிரி தான் ஆட்டோ கரெக்ஷனால நிறைய தவறுகள் வரத்தான் செய்யும். சென்டென்ஸ்லாம் பிரச்சனையே கிடையாது, உண்மையான சப்போர்ட்டு அந்த நல்ல மனசு இருந்தால் போதும், அது மட்டுமே போதும். இந்த இடத்துல அந்தே சிவம் பாட்டு போடலாம். யார் யார் சிவம் நானே பாடிட்டு எதுக்குண்ணா, தேவையில்லாமல் நம்ம மட்டும் பாடி தொலைஞ்சு ஒரிஜினல் பாட்டை போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவன் பாட்டு காப்பி ரைட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அட்ட பாவி, இப்போ தாண்டா சேனல் ஆரம்பிச்சோன்ற நிலைமைக்கு வந்துடே. இவ்வளோ தூரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு எனிமையாவது அடிக்கிறாங்களா பாரு. ஆகா உள்ளே இருக்கேன், உள்ளே இருக்கேன். அந்த பாரு உள்ள ஒருத்தனை தூக்கி போட்டு மிதிக்க, அக்கையோ ரெண்டு மூணு பேர் இருக்கான். இல்லை இங்கே பார்த்து இங்கே ஒரு கண்ட்ராவித்தனமான மிஸ்டேக் பண்ணிடுச்சிருவோம் பாருங்க பாருங்க, டம்மு டம்னு முதல் அவனை அடிச்சுப்படும். இவன் இருக்கான்ல, இவன் உள்ள வாரி, இவன் பின்னாடி ஒழிச்சிருந்திருக்காங்க, நான் பார்க்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அப்புறம் சுற்றி வந்து சட்டாரனு பின்மண்டையிலே அடிச்சு போட்டு போயிட்டான். மெடுலாம் ஆப்பளம் கெட்டா அப்படின்னு வாங்கிட்டு, ஆப்பளம் கெட்டா என்னடா இப்பளம் கெட்டா, அந்த இடத்துல சட்டாரன் அடிச்சு ஆளை கழுவிட்டான். ஏன்டா மெடிக்கிட்டு அங்கிட்டு தள்ளி போய் போட வேண்டியதானே, கரெக்டாக என் பாடிக்கிட்ட வந்து தான் போடணுமா. கார்த்தி தலை தனியாக மாட்டிக்கிட்டாரு, தலை சுற்றி வந்து தலைச்சா தடிச்சு போடுவாங்க, இதெல்லாம் நான் சொல்லலாம் அடிச்சு போடுவாங்கன்னு. அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட் இல்லை நம்மளோட லிஸ்ட், இது எனிமி லிஸ்ட்டு. நம்ம லிஸ்ட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட விளாண்ட மேட்ச் தான், எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஏன் சொல்லுங்க, ஏன்னா அவங்க தான் சொல்கிற பேச்சை கொஞ்சம் கேட்குறாங்க. நம்ம ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் குளூவால் போட சொன்னா, நான் முன்னாடி நாக்காய் இருக்கிறேன், அவனுக்கு குளூவால் போட்டு மறைச்சு நினைக்கிறேன். அடே குளூவால் போட சொன்னது எனக்குடா, நீ என்னடா உனக்கு போட்டு ஓரமா நினைக்கிறேன், இடியா காப்பாற்றுவோமியா அப்படின்னு இருக்கான். ஆனால் இந்த மேட்ச்சில் இருக்கல, ஆனானா ஒன்று அது அது விடுங்க, ஐயோ சம்மந்தமில்லாமல் டெய்லாக்கெல்லாம் ஞாபகம் வருதே. இந்த மேட்ச் இருக்குல்ல, இந்த மேட்ச்சில் வந்து அவ்வளோவா நாங்கள் யாருமே மைக் ஆன் பண்ணி பேசவே இல்லை. ஒருத்தருக்கு மைக் ஆன் பண்ணால் தலை ட்ரிபிள் நைனாக போகுது. ஏன்டா இந்த என்னடா இவன், இ பார்த்தீங்களா ஸ்ட்ரக் ஆன மாதிரி சரக்கன் அங்கிட்டு போயிட்டு இந்த பக்கம் போனேன், பேய் மாதிரி இருக்கானே. இப்போ ஏன் தெரியுமா அந்த ஓரமான எவனும் ரோடு கிராஸ் ஆகுறாங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டேன். கண்ணு தெரியல அடி போய் கிராஸ் பண்ணி விட்டுறலாம்ல, இல்லைங்க அந்த செக் பண்ணிக்கிறது. இப்போ ரெண்டு மூணு பேர் இங்கிட்டு கிராஸ் ஆகினு வச்சுக்கோங்க, ரைட்டு டே ரெண்டு மூணு பேர் கிராஸ் ஆகிட்டாங்க, இந்த பக்கம் நம்ம ஆளுக்கு எத்தனை பேர் கிராஸ் ஆகி, ஒருத்தன் போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, சொல்லிடலாம் டே மூணு பேர் வர்றாங்கடா தயவு செஞ்சு அங்கிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு முதல்ல ஓடியாந்துருவான். அதுக்காக தான் இனிமேல் நீங்கள் இந்த மேப் ஆடும்போது டக்குன்னு ஓடி வந்து ஓரமானு பார்த்துக்கோங்க. ஆகா ஒரு அடி வாங்கிட்டு போயிட்டானே, ஆக இன்னொருத்தன் டே நான் இதுக்கு தான் நான் சொன்னேன் மைக்கு ஆன் பண்ணி பேசவே முடியலன்னு, என்னால் சரியாக நான் சொன்னாலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணலை. ஏன்னா ஃபுல்லாக ஸ்பீக்கர் இஞ்சி தாப் பண்ணி போட்டாங்க போல, இவன் வேணா கொய கொயன்னு வீடியோவில் கத்துற மாதிரி இங்கேயும் வந்து கத்திக்கிட்டே திருறானே ஆப் அப்படின்னு டாப் பண்ணி போட்டாங்க போல. பரவாயில்ல, இன்னும் ஒரு அடி வாங்கியிருந்தா செத்துருப்பானே. என்ன நம்மக்கிட்ட வரேன் ஃபுல்லாக இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிட்டு போயிடுறாங்க, தலை டேமேஜ் கொடுத்துருக்கேன் அதில் பார்த்து அடித்தலாம். ஆகா என்ன டொங்கு டொங்குன்னு விழுகிறாங்க, என்னடா கோயில் மணிமேன் அடிச்சே போட்டேன் ஏண்டா. ஆனால் இந்நேரத்துக்கு இந்த ஆங்கிளில் ஒரு அடி விழுந்துச்சா, இந்நேரம் ஒரு 495 விழுந்து நீ நாக்காக இருந்தேனா எனக்கு பெருமையாக இருந்திருக்கும். என்னடா நாக்காகிறேன்னு சொன்னது எனிமையாடா, டீம் மட்டும் நாக்காகிறீங்க, அறிவே இருவே சூப்பர் தலை அலாக்கெல்லாம் வச்சிருக்கேன், அருமையான ஆளாக இருக்கே, அடிக்கிறான் பாரு அலாக்க வச்சிருந்து அடிக்கிறான் பாரு, ஆகா அலாக்கு இருக்கு அவனுக்கா, தலை கார்த்தி தலை செய்யுது கார்த்தி தலை அடித்தலை விடாத தலை. அது இன்னொருத்தர் யார், அவரும் நம்ம சப்ஸ்கிரைபராக தான் இருப்பார், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பரவாயில்ல ஒரு கில் வந்துருச்சு சூப்பர் பார்த்தீங்களா, அவரே நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கார். அப்போ நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகணும், இன்னொரு 495 போட ஐயா அடிக்கிறாங்கயா. ஆகா ராஜா தலை கீழே போய் என்ன தான் அநியாயமாக தலையை படி கொடுத்துட்டே தலையே நீ போடிஞ்சிருச்சு, கீழே வரும்போதே மேலே அனுப்பிடுறாங்க அந்த மாதிரிலாம் விளாட்றாங்க. எமோட்டு எமோட்டு போகிறானே, நான் போட்டுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓ எமோட்டி நீ பாட்டுக்கு போடுன்னு, எங்ககிட்ட எமோட் இருந்தால் நாங்களும் போடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாம் இது ஓசி எமோட் தானே இருக்குமே, பரவாயில்ல நம்ம பயன்படும்போது தேவைப்படும் போது போடுவோம், தேவையில்லாமலாம் நாங்கள் போட மாட்டோம் எமோட்டை. எங்கே தேவைப்படுவங்களுக்கு லாபியில்
கையில போடுவான் எமோட்டு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதைத்தாண்டா நீ எல்லா வீடியோலையும் சொல்றேன்னு சொல்லுவீங்க, அது என்னன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளாட போறேன். எது ஃப்ரீ ஃபயர் தானே? இல்ல ஃப்ரீ ஃபயர் கிடையாது, அதை விட ஒரு பயங்கரமான கேம் என்ன தெரியுமா, ஆள் பிடிக்கிற கேம் விளாட போறான். ஆக உனக்கு சப்ஸ்கிரைபரா பிடிச்சிட்டு வரணும். ஆமாங்க, உங்களை நம்பித்தானே நம்ம சேனல் நடத்திட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன கேம்னா, டெய்லி நம்ம ஒரு வீடியோ போறோம்ல, அதே மாதிரி டெய்லி நீங்க ஒருத்தரை வந்து உங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஒரு ஆளை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். எப்படி? ஓகேவா? இப்ப இந்த வீடியோ நீங்க 10 பேர் பாக்குறீங்கன்னா, நீங்க 10 பேரும் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு அனுப்பி அவனை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். பாத்தியெல்லாம் தூக்கு, ஆகா குழுவால் போறானே, நம்மளும் பதிலுக்கு குழுவால் போறோம். டேய் பாத்தியா, நீ குழுவால் போற, நானும் குழுவால் போறேன். ஆகா தப்பிச்சு பரவாயில்லையே, நம்மளை பார்த்து ஒருத்தன் பயந்து ஓடுறானா, அவன் எப்பேற்பட்ட ஆளா இருப்பான். அது இருக்கட்டும், அந்த நான் இந்த கேம் இருக்கட்டும், நம்ம கேமு டெய்லி ஒரு ஆளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். அதுதான் இனிமே உங்களுக்கு வர டெய்லி டாஸ்க். என்ன வெடிகுண்டெல்லாம் போறியா? டேய் நான் சுத்தியே வெயிட் நட்டா மேலதான் இருப்பானா? இல்ல இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அடிச்சிருக்கான். ஆகா டே எந்த இருக்கேன் பாரு, ஏடா வெடிகுண்டு அங்க பாக்குறியே, இங்க பாக்கணும்டா, அந்த வாங்கிக்க பரவாயில்ல, டெத் எடுத்து இருங்க, நம்ம இதெல்லாம் எடுத்து போடுவோம், லூட் அடிச்சு போடுவோம். அந்த கண்ணு முன்னாடி அந்த பக்கம் எனிமி இருந்தியா, எய்ம் பண்ணிருக்கலாம், இருந்தாலும் லூட் அடிச்சுட்டு அடிப்போமேன்ற ஒரு எண்ணம் தான். சரி அது இருக்கட்டும், அந்த கேமை மறந்துடாதீங்க. இனிமே நம்ம டெய்லி இந்த கேமை விளையாட போறோம். டெய்லி உங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி இந்த வீடியோ பாரு நல்லா இருக்கும்னு சொல்லி டெய்லி நீங்க ஒரு ஆளை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். நீங்க ஒரு ஆளை சப்ஸ்கிரைப் பண்ண வைப்பீங்களா? நான் டெய்லி ஒரு வீடியோ போடுவேனா? எல்லாத்துக்கும் சரியா போச்சு எப்படி? ஆக இப்படியே சொல்லிட்டு நீ ஓட்டிடலாம் பாக்குறேன். பரவாயில்ல பயப்படாதீங்க, நம்ம எதிர்காலத்துல நம்ம ஒரு வீடியோ போடுவோம். வீடியோவா? வீடியோல லைவ் போடுறோம். இப்ப என்ன நீ லைவ் போடியா? எங்க போடுவோங்க, பயப்படாதீங்க. என்ன இப்ப வந்து லைவ் போடக்கூடிய நிலைமையில நம்ம இல்ல. இப்ப வீடியோ நார்மலா கேமுக்குள்ள போனாலே 999 வந்துட்டு பல தடவை வந்து நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுல லைவ் வர இந்த பாத்தீங்களா, சொன்னோட 999 வருது. என்ன ராசிரா நமக்கும் கரீனாவுக்கும் பரவாயில்ல, இருக்கட்டும். இது மாதிரி வந்துகிட்டு இருக்கல, இப்ப நம்ம லைவ் போட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் யூடியூப்லயும் 999 வந்துடும். அப்ப நம்ம எப்படி சமாளிக்கிறது பாத்தீங்களா? பத்திரமா உள்ள வந்து நின்றுகிட்டேன். எதுக்கு நான் பிங்கு நல்லா குறையிட்டான், குறைஞ்சதுக்கு அப்புறம் எல்லா நடவடிக்கையும் எடுப்போன்னு வந்து அவட்டு நின்றுகிட்டு இருந்தேன். ஆனா கடவுள் ஒரு காரணமா தான் நம்மளை இப்படி பிங்கு வர வச்சு இங்கேயே உட்கார வச்சிருக்காரு. என்ன காரணம் தெரியுமா? இப்ப தெரியும் பாருங்க. கொஞ்ச நேரத்துல இந்நேரத்துக்கு நாங்க டீம் மெட்டு போன சைடு எனிமி இருந்திருந்தா என்ன டம்முட்டு மூணு சுடுற சவுண்ட் ஆகுது கேட்டிருக்கான். எந்த சவுண்டும் கேட்கல. அப்ப நம்ம எல்லாம் இந்த சைடு வந்துட்டோம், நம்ம எனிமி எல்லாம் அந்த சைடு சுத்தி வந்துட்டாங்க. அந்த பாத்தீங்களா மேல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அறிக்கை பாருங்க, இப்ப வச்சு இப்ப தூக்கிட்டு அவ்வளவுதான். பாத்தீங்களா பரவாயில்லையே, அருமையை எடுத்து விழுதே கில் எடுத்து போடும். இல்லாட்டி கூட இருக்கேன் நாக்கு அடிச்சு போடியா? சரி நாக்கு அடிச்சு கூட இருக்கிறேன் ரிவைவ் பண்ணி போடியா? கூட இருக்கேன் எதுக்குடா நாக்கு அடிக்கிறேன்? ஒரு ஃபுல்லால சொல்லிட்டேங்க. இதுதான் இதுதான் இதுக்காக தான் கடவுள் நம்மளை இதே இடத்துல பாதுகாப்பாடுறா தம்பி அப்படி நிக்க வச்சிருக்காரு. இன்னொருத்தன் சூப்பர் வாங்கிடுறா தம்பி, அவன் வாங்கிட்டான் பரவாயில்லையே, டக்குன்னு ஓடி போயிடுவான், இல்லாட்டி கில்லில் எடுக்க முடியாது, அவன் பாட்டுக்கு டக்குன்னு ரிவைவ் பண்ணி போடுவாங்க. பாம்பு பாம்பு எடுத்து வீசிடுவோமா பேச, வீசிடுவோம் வீசிடுவோம் வீசுறா 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 வீசி போட்டு டக்குன்னு இல்லாட்டி சுட்டு போடுவாங்க. ஆகா வந்துட்டானே, பாம்பு போடு பாம்பு போட, பரவாயில்லையே பயந்து ஓடிட்டானே, நம்மளை பார்த்து ஒருத்தன் ஓடுறான், குழுவால் போறியா? பரவாயில்ல ரெண்டு நாட்கள் வந்துருச்சு. டேய் அடே டீம் மட்டு, நீங்கெல்லாம் என்ன டீம் மட்டு, பார்த்தீங்களா எப்படி பயங்கரமாக விளாட்றேன் அப்படின்னு. நீ இதுக்கு முந்தின மேட்ச் தான் உனைய வரட்டி வரட்டி அடித்தாங்க, நாங்கள் தானே ரிவைவ் பண்ணான்னு சொல்லு. பரவாயில்ல அதெல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? சேர்ற ஒத்துக்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல பிளேயர், நீங்கள் நல்ல பிளேயர்னு எதில் தெரியுமா காமிக்கணும், பெஸ்ட் ரிவைவ் அப்படின்ற பட்டமெல்லாம் அவார்டெல்லாம் நம்ம சேனலில் இருந்து கொடுக்க போகிறோம். பிளாக் சீப்லலாம் அவார்டு கொடுப்பாங்களோ அது மாதிரி நம்ம சேனல்லேருந்து அவார்டு கொடுப்போம். யார் நம்மளை அதிக தடவை ரிவைவ் பண்ணி உயிரை காப்பாற்றிருக்காங்களோ அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருவோம். சேவியர், காப்பாற்றுபவன், காவலன், வேற என்ன பேர் சொல்லலாம், பாகுபலி, அந்த மாதிரி என்னோட சினிமா பட பேராக வருதே, அது மாதிரி ஏதாவது ஒரு அவார்டை கொடுத்துவிடுவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்க இன்னைக்கு டீமெட்டு, ஐயோ டீமெட்டு இல்லையே, எனிமி அடிக்கணுமா? இன்னைக்கு எனிமியை அடிக்கிற அடியில் 2-2 பரவாயில்லையே, 2-2 ஜெயிச்சுட்டேன். நான் இந்த மேட்சுக்குள்ளே போகும்போதெல்லாம் சொல்லுவேன், தலை ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆன் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து ஒரு 10-11 நிமிஷத்தை தாண்டதுக்குள்ள நம்ம எனிமையை முடிச்சாகணும், அதனால அதை பார்த்து விளையாடுங்கன்னு சொல்லுவேன். அதனாலே எல்லாரும் பயங்கரமா விளாடுங்க பார்த்தீங்களா? அடே அருமையா இருக்கே, இப்ப நீதான் ஒரு உண்மையான டீம் மட்டு. அவன் தவி தவி புறாத்தையும் டேமேஜ் பண்ணி வச்சிருக்கேன், தூரத்துல இருந்து ரெண்டே புள்ளட்ல எனிமி அடிச்சு கால் பண்ணி வச்சுட்டேன். இதுவும் ஒரு வயல ஒன்ட்டா போதும். அடி எடுலாம் வாங்கினான்டா, என்னடா என்னடா ஓசிகளுக்கு ஓசிகள் எடுத்தீங்களா? அட்ட பாவியலா, அநியாயம் பண்றாங்களே. இன்னொருத்தன் தலை வாங்க, தலை ஐயோ தலையிலே வாங்காம போறே, தலை தலை ஒரே ஒரு டைம் தலையில வாங்கி, தலை வா தலை என்ன வரவே மாட்டானே, டேய் வந்து வாங்கிட்டு போடாவனே, மரியாதையா கூப்பிட்டுட்டு இருக்க, எந்த வர சூடு ஐயோ குழுவால் போறானே, ஐயோ இதுவெல்லாம் சுட முடியாதா, இருங்க நானும் குழுவால் போறேன், நீ மட்டும் தான் போடுவியா, நானும் குழுவால் போறேன். இன்னைக்கு பாருங்க பாம்பு வீசுறதுல ஐயோ அந்த சைடு போயிடுச்சே, ஐயோ இது இந்த பக்கம் போதே, அட்ட பாவியில இவன் ஐஸ் எந்த பக்கம் போட்டுட்டு, என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபுல்லா வான வெடிக்க ராக்கெட் சங்கு சக்கரம் புசுவான்ற மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் போகுது, எதுவுமே எனிமி பக்கம் போக மாட்டேது. டேய் வெளியே வாடா வந்துட்டான் பாரு, அவ்வளவுதான் சூப்பர் பரவாயில்லையே, தன்வினை தன்னை சூடும். சரி இது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை எந்த இதுக்கும். சரி பரவாயில்ல, யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இருக்கும் பட்டு, இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இருந்தால் ஏதாவது திருக்குறளை சொல்லி விடுவோமே, ஸ்கூல்ல இருந்து படிச்சு போட்டான் வெட்டியாக எடுக்க அதான் சொல்லுவேன்னு சொல்லிவிட்டேன். யாருக்காவது வாழ்க்கையில் இது கண்டிப்பாக பயன்படும்.
இந்த திருக்குறள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய திருக்குறள் படித்து வச்சிருக்கேன். பள்ளியோடத்தில் படித்தது போல சும்மாவே தான் இருக்குது. வாழ்க்கையில் யாரும் பயன்படுத்துறதே கிடையாது. நீங்கள் நான் பேசாமல் ஒரு ஐடியா பண்ணிட்டேன், பரவாயில்ல. இப்போ ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கும்போது ஐடியாலாம் வருது. பேசாமல் ஒவ்வொரு திருக்குறளாக இருக்கும்ல, ஒவ்வொரு வீடியோ ஃப்ளோவில் பேசிக்கிட்டே போகும்போது இடையில ஒரு திருக்குறளை சொல்லிக்கிற வேண்டியதான். எப்படி சம்மந்தமில்லாமல் பேசி விட்டு போயிருந்தா? ஏன் இதை ஏன் இதை சம்மந்தமில்லாமல் சொல்கிறேன்? அந்த திருக்குறள்லாம் நீங்களே உங்கள் பள்ளியோடத்தில் படித்ததாக இருக்கும். பரவாயில்லையே, ஞாபகம் வருதே அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். பள்ளிக்கூடத்தில் அடி வாங்கி தருணம் ஞாபகம் வருதே. ரெண்டு மார்க்குக்கு வாத்தியார்கிட்ட போய் நின்றுட்டு இருந்தா சார், சார் ஐயா தமிழையா 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 நல்லா கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், மார்க் போடுங்க ஐயா அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பேன். எது இது கரெக்டாக? ஏன்டா மெய் தான் அரும்பிக்கு மொய் தான் அரும்பி விதிரி விருத்துன்னு எழுதி வச்சிருக்கேன், இது ரைட்டாண்டு சுட்டு போடுவாங்க. ஆகா பரவாயில்ல, ஃப்ரீ ஃபயரையும் அதையும் கணக்கு சேர்த்து நான் பாட்டுக்கு வாத்தியார் சுட்டு போடுவாருன்னு சொல்லிட்டு இருக்கேனே, பரவாயில்ல இருக்கட்டும். அது நம்ம பள்ளியோட போகும்போது பார்த்துக்கலாம். ஐயோ பள்ளியோட போகும்போது எனிமிடா, அடி 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 வாங்கிடுறது தம்பி எனிமி. ஆகா இந்த இடத்துல நம்ம டபுள் சூட்டை தான் எடுத்துருக்கணும். இப்போ எடுத்துட்டேன், இப்போ பாருங்க, இப்போ ஒரே தாவா தாவிட்டே வாங்கடா. ஆகா என்னடா உசேன் போல்ட்டுக்கு பிறந்தவனா இருப்பானா, இந்த ஓட்டம் ஓடிட்டு தெரியும். ஆகா குழுவால் வர போட்டு விட்டு போயிட்டான். டே இவன் கெல்லிக்குக்கும் சை கெல்லிக்குன்றேனே, கெல்லிக்கும் ஜோசப்புக்கும் பிறந்தவனா இருப்பான் போல, இந்த ஓட்டம் ஓடிட்டு தெரியும். கெல்லிக்கு கில்லின்னு சொல்ல வந்தேங்க, நல்ல வேலை ஒரு கிளாஸ் ஒரு கரெக்டாக சொல்லிவிட்டேன். மேலே ஓடிட்டானா இருங்க, ஒரு போதை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். டே இருக்கியா டே தம்பி? இருக்கேன் நாளை காணாமே. இல்லை இந்நேரம் இருந்திருந்தியானா படிப்பக்கத்திலே நின்று ஒரே சுட்டு நம்ம பாடி கட்டிருப்பான். பரவாயில்ல, அங்க எனிமி இல்ல, சேஃப் தான் நம்ம. ஆனா இப்ப எங்க போனா என்ன தெரியல, லாங்குல இருப்பான. இருக்கட்டும், லாங்குல பார்த்தா தான்டா சின்னதா தெரியும், கிட்டக்க பார்த்தா அடிச்சு போடுவாங்க. லாங்குல பார்த்தா நானும் ஒரு கோல் ட்ராயலா இருக்கேன், கிட்டக்க பார்த்தா செகண்ட் எலைட் பாஸா இருக்கானே, ஜாய் போவான். எங்கடா இருக்கானா இல்லையா? ஆக அப்பந்தா இருக்கான். வாங்கடா தம்பி டேய், வாங்கடா. பரவாயில்ல வாங்கிட்டானே, அருமையான ஆளா இருக்கானே, நம்ம டீம் மட்டும் இருக்கேன், நான் கை போய் கிடக்கேன். அவனை ரிவை பண்ண போலாம், நான் வாட்டு கீழே எடுத்துட்டு இருக்கேன். ஆக இன்னொரு தேடி பரவாயில்ல, குழுவாலாம் அருமையா போறானே. ஆனா இவடே அடிச்சு அடிச்சு போடாதீங்கடா, கடைசிக்கு நான் அடிச்சா தான்டா நல்லா இருக்கும். வாங்கிட்டான் டேய், நீ என்னடா எல்லா பக்கமும் பார்த்துக்கிட்டு இருக்க, பின்னாடி பார்க்கறது இல்லையா? எனிமிகள் எல்லாருமே நம்ம பின்னாடி வந்து அடிப்பாங்க. ஏன்னு தெரியுமா? ஏன்னா பின்னாடி வந்தால் தான் நீ பார்க்க மாட்டே, அப்போ தான் அடிக்க முடியும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதோட ரெண்டாவது முக்கியமான விஷயம் சொல்கிறடா போதும் அப்படின்னு சொல்லி இதை மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா, போன வீடியோவிலேயே அதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு ஃப்ளோவில் வந்து கரினா மச்சான் அப்படின்னு சொல்லி போட்டேன். இப்போ என்ன எனக்கு கரினா மச்சான் கரினா மச்சான்ட்டு பேசி எடுத்துறாங்க. விட்டு என்ன கடா விட்ட, கரினாவை கரினாவை சொந்தக்காரனாக்கி அவங்ககிட்டயே ஓசியா செகண்ட் லைட்டு கட்டுட்டு தெரியும் இவ்வளோ. அந்த மாதிரி தான் நம்ம நிலவ போய்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, கரினா மச்சானாக்குவோம், அழாக்க ஃப்ரெண்டாக்குவோம், யாராக இருந்தாலும் வச்சு எலிமினேட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க, நீங்கள் லைக் பண்ணி விட்ருங்க. அப்புறம் நம்மளோட நம்ம பேச்சு ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு சேர் பண்ணேன். அதனால மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்ச கையோட அந்த சேர் பண்ணாமிக்கு அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விட்டுருங்க. நான் அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை, சீ யூ.